ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் சூரிய கிரகணம் மற்றும் ரம்பா திருத்தியை இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எல்லாருக்கும் சூரிய கிரகணம் தெரியும், ஆனால் ரம்பா திருத்தியைன்னா என்னன்னு தெரியாது இல்லையா? இதில் பாருங்கள், நான் இதை பார்க்குறது மட்டும் இல்லாத மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த சூரிய கிரகணம்ங்கிறது ஜூன் மாதம் 10ஆம் தேதி, அண்ட் ரம்பா திருத்தியைங்கிறது ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து புராணத்தில் இருக்கக்கூடிய கதைகள். நம்ம சொல்லணும்னா ராகு கேது எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான். இந்திரன் வந்து சாபத்தினால் தன்னுடைய அழகு, தன்னுடைய இருந்த மரியாதை, தனக்கு இருந்த செல்வம் எல்லாமே போய் பிரம்மாட்ட போய் கேட்குறார், ஐயோ எனக்கு இந்த சாபத்தில் எல்லாம் போயிடுச்சு, திரும்பவும் நான் இந்திரலோகத்தை எப்படி பெறுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மா சொல்கிறார், சிருஷ்டி பண்ணுறதுக்கு தான் எனக்கு இது, இதுக்கு வந்து பிராயச்சித்தம் எனக்கு தெரியாது, நீ மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளுன்னு சொல்கிறார். மகாவிஷ்ணுகிட்ட போய் இந்திரன் கேட்குறார் இந்த சாப விமோச்சனம் என்னன்னு. சமுத்திர மந்தன், அந்த சமுத்திரம் கடலுக்கு போயிட்டு அங்கே வந்து மந்தாரன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையை நீ கடைந்த அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை நீ எப்போ உட்கொள்கிறையோ உனக்கு சாகாத வரம் வரும், திரும்பவும் இந்திரலோகம் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். உடனே இந்திரன் என்ன பண்ணுறார், தேவர்களையும் முனிவர்களையும் கூப்பிட்டுக்கிறார் ஹெல்ப்புக்கு, வாங்க அப்படின்னு. வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து மகாவிஷ்ணு சொல்கிறார், இந்த பாம்பை கூப்பிட்டுக்கோ, இதால் நீ இதை வந்து மத்து மாதிரி யூஸ் பண்ணி இதால் கடை மலையை, அப்போ தான் அமிர்தம் வரும்னு. ஸோ ரொம்ப இது வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. உடனே பெருமாள் சொல்கிறார், மகாவிஷ்ணு சொல்கிறார், அசுரர்களை கூப்பிட்டு, அவர்கள் தான் பலசாலி, அதனால் அவர்களையும் கூப்பிட்டு கொண்டு இதை பண்ணணுன்னே அசுரர்கள் கேட்குறாங்க, இப்போ எங்களுக்கு கிடைக்குமா, அப்போ நாங்களும் சாகா வரம் வேணும் இல்லையான்னு. உன்னை மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார், வேலையாகணுங்கிறதுனால சரி பரவாயில்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்திரன் பை எல்லாம் பண்ணி அமிர்த கலசம் வருது, அமிர்தத்தை உட்கொள்கிறாங்க. இதில் ஒரு அசுரன் என்ன பண்ணுறாரு, திருட்டுத்தனமாக தேவர்கள் மாதிரி வேஷம் பூண்டு அந்த அமிர்தத்தை திருட்டுத்தனமாக சாப்பிட்றார். இதை சூரியனும் சந்திரனும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க, இவன் அசுரன், இவன் தேவர்கள் இதில் கிடையாதுன்னு. உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், அவனுடைய ஸ்வரூபம் வந்த உடனே இவன் தான் சாப்பிட்டுட்டான் இல்லையா, அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால இவனுக்கு சாகாத வரம் கிடைக்கும். மகாவிஷ்ணு கையில் இருந்த சக்கரத்தினால அதை பிரயோகம் பண்ணி அவனுடைய தலையை வந்து அவனுடைய உடம்பு வந்து இரண்டு துண்டாக போயிடுது. ஸோ தலை பாதியும், தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் வந்து அவன் ஒரு சர்ப்பமாக மாறி தலை ராகுவாகவும் வால் கேதுவாகவும் இருக்குது. உடனே அந்த அசுரன் வந்து சொல்கிறான் மகாவிஷ்ணுக்கிட்ட, நான் வந்து பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, ஆனால் என்னை காமிச்சு கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் நான் தண்டிக்கணும்னு சொல்லி வரம் கேட்கிறான். மகாவிஷ்ணு சொல்கிறார், உன் இஷ்டப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறார். ஸோ வருஷத்துலேயோ இல்லை இந்த அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா, இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து ராகு கேது வந்து சூரியனையும் சந்திரனையும் ஒரு நாள் விழுங்கிறது அப்படிங்கிறது இது புராணத்தில் சொல்கிறது. நமக்கு சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நாம் தெரிஞ்சுக்கிறது. அதனால் ராகுவின் பிடியில் சூரியன் இருக்கும் பொழுது சூரிய கிரகணமும், கேதுவின் பிடியில் சந்திரன் இருக்கும் பொழுது சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. இதுதான் கிரகணங்கள் ஏற்பட்ட கதை. ஸோ இந்த கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியாதது பெரிதளவுக்கு நம்ம இங்கே எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரம்பா திருத்தியை, இது என்ன ரம்பா திருத்தியை, இந்த ரம்பா திருத்தியைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருத்தியை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் வருவது தான் அக்ஷய திருத்தியை. இந்த ரம்பா திருத்தியை என்பது வைகாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது நாள். இந்த ரம்பா திருத்தியைனா என்ன, இந்திரலோகத்தில் வந்து 60,000 அப்சரஸ்கள் இருந்தாங்க, தேவதைகள் 60,000 பேர். இந்த 60,000 பேருக்கும் தலையாக இருந்த தேவதைகள் யாருன்னா ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தம்மா, இவர்கள் எல்லாம் அந்த மற்ற தேவதைகளுக்கு, இவங்கெல்லாம் வந்து இந்திரலோகத்தில் நடனமாடி தேவர்களை எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு இயல் இசை நாடகம் இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்து அந்த அப்சரஸ் அப்படி ஒரு அழகு அவங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆறுது, இந்திரலோகத்தில் ரம்பா, திலோத்தம்மா, மேனகா எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ அந்த டான்ஸ் ஆடும் பொழுது என்ன ஆறுதுன்னா, ரம்பாவுக்கு வந்து அதிகமான ஒரு கோபம் வந்து ரொம்ப அந்த தாண்டவம் அந்த டான்ஸ் வந்து அவள் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுகிறாள்.
உடனே என்ன ஆகுது, அவளுடைய காது அணியும் அவன் நெத்தியில் இருக்கிற சுட்டியும் கீழே விழுந்துருது. இதை பார்த்து மற்றவர்கள் ஏளனம் செய்ய அவன் அந்த அணிகலனை எடுத்து கோபத்தோடு அந்த இந்திரலோகத்தை விட்டு போயிடுறான். ராத்திரியெல்லாம் அவளுக்கு தூக்கம் வரலை. உடனே என்ன பண்ணுறா, எந்திரிச்சு போய் இந்திரன்ட்ட சொல்கிறா, எனக்கு இன்றைக்கி சபையில் நடந்தது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கே நான் என்னுடைய பதவியை இழந்துருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் அதுக்கு ஏதாவது எனக்கு வரம் தாங்கன்னு சொல்லி இந்திரனை கேட்குறா. உடனே இந்திரன் என்ன பண்ணுறாரு, நீ டான்ஸாக ஆடுன, நீ நாட்டியத்தை வந்து அகோரமாக ஆடுன, உன்மேல கோபம் கொண்ட கலைவாணி நீ பாடின பாட்டும் நீ ஆடின டான்ஸும் சகிக்கலை, அதனால் உன்மேல கோபம் கொண்ட கலைவாணி அதாவது சரஸ்வதி அவ தான் வந்து உன்னுடைய காதணியையும் நெத்திச்சுட்டியும் கீழே வந்து விழறதுக்கு காரணமாக இருந்தால், அதனால் நீ வந்து பூலோகத்தில் போய் பூமியில் போய் கார்த்தியாயனி அப்படிங்கிற அந்த மாதாவை அந்த தேவியை வந்து நீ பிரார்த்தனை பண்ணு, உன்னுடைய அழகு உன்னுடைய அந்தஸ்து உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்கிறார். உடனே பூலோகத்திற்கு வரா. ரம்பா அப்படின்னு சொன்னால் வாழை அப்படின்னு அர்த்தம். ஸோ வாழை மரங்கள் சூழ அந்த ஒரு அதாவது இந்த ரம்பா திருத்தியைக்கு மொதல் நாள் என்ன பண்ணுறா, மஞ்சளில் வந்து ஒரு அந்த தேவியை வந்து பிடிச்சி வைக்கிறாள். அந்த தேவியை வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சு அந்த கௌரியை வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கிறா. மறுநாள் என்ன பண்ணுறா, கார்த்தியாயினி வந்து மடியில் வந்து முருகப்பெருமானுடன் பார்வதி தேவி அவளுக்கு தரிசனம் கொடுத்து, நீ இழந்த நீ என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொல்லும் பொழுது, நான் இழந்த அழகையும் இழந்த அந்த அந்தஸ்தையும் இந்திரலோக பதவியும் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி தேவிக்கிட்ட வந்து அவள் கேட்க, இந்த நாளில் இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிற இந்த நாளில் வந்து கார்த்தியாயனி தேவி தரிசனம் கொடுத்து அவளுக்கு அழகையும் அந்தஸ்தையும் ரம்பைக்கு வந்து எல்லாமே வந்தது, அதைத்தான் ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது, இதுதான் அந்த கதை. ஸோ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகாத பெண்கள் வாழை அதாவது இது வந்து வாழைப்பழம் வைத்து நைவேத்தியம் பண்ண வேண்டும். கார்த்தியாயினி அப்படிங்கிற தேவி, கார்த்தியாயினா கார்த்திகனுக்கு அம்மா, முருகனினுடைய அம்மா. ஸோ பார்வதி தேவியை நாம் வாழைப்பழங்கள் வைத்து நிவேதனம் செய்து வணங்கி அந்த வாழைப்பழத்தை மற்றவர்களும் கொடுத்து நம்மளும் உண்ண வேண்டும். இது வந்து வாழை மரத்துக்கு கீழே தான், இது வந்து வாழை மரத்துகள் சூழ நம்ம அதுக்கு கீழே உட்காந்து அந்த தேவியை பிடித்து முறையாக செய்ய வேண்டும். இப்போல்லாம் இந்த கோவிட் டைமில் அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தபடியே கார்த்தியாயினி தேவியை மானசீகமாக பிரார்த்தனை செய்து திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள், மற்றும் நமக்கு வந்து அழகு வரணும் நிறைய பேர் ஆசைப்படுவோம் இல்லையா, ஸோ என்னுடைய அழகு கூடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதம் வந்து இருக்கலாம். மறக்காமல் இந்த ஜூன் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ரம்பா திருத்தி அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரமும் கூட, அதனால் அழகுக்கு உன்னதமான ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ரம்பா திருத்தியை என்ன அப்படிங்கிற கதையை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.